சத்குருவே சரணம். ஒரு முறை பேசுறதுக்கு இரண்டு முறை யோசிச்சு பேசு. ஏன்னா எதுவுமே சில காலம் தான் சாமி. ஆசைப்படுறத மறந்துடு, ஆனால் ஆசைப்பட்டதை எப்பவும் மறந்துடாத. தொடர்ந்து முயற்சி செய். நீ ஆசைப்பட்டதை நீ அடைஞ்சே தீருவ. வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல ஏன் சாமி? ஆனால் வெற்றி பெறக்கூடிய தகுதி எல்லாருக்குமே இருக்கு, சரிதானே? உன்னை யாராலுமே தோற்கடிக்கவே முடியாது சாமி. உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைக்குமே. நம்பிக்கையோடு செயல்பட்டால் உன்னால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை சாமி. எப்பவும் நம்பிக்கையை கைவிட்டுறாத. உண்மையிலே உனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலே முழு நம்பிக்கை வச்சு செயல்படு. கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி பெறும். உண்மைகளை பார்த்து துவண்டு போயிடாத சாமி. உலகத்தை தாங்குகிற பூமியே உன் காலுக்கீழே தான் இருக்குது அப்படிங்கிறத நீ மறந்துடாத. யாரையும் நம்பாத சாமி. உன்னையும் உன்னை படைத்த கடவுளை மட்டுமே நம்பு. விழாமல் வாழ்கிறது பெருமை இல்லை சாமி. விழுந்தாலும் எழுந்து வெற்றி அடைவேன் அப்படிங்கிறது தான் பெருமை. வாழ்கிறது ஒரே ஒரு முறை தான். அது உனக்காக வாழணும் சாமி. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னல, என்னை நம்ப மாட்டேயா சொல்லு. இப்போவும் நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னோட அருள் உனக்கு இருக்கிற வரைக்கும் எந்த குறையுமே உனக்கு வராது சாமி. என் மேலே முழு நம்பிக்கைவை. உன்னோட மனசு இப்போ எதை அதிகமாக நினச்சிட்டு இருக்கோ அதுவாகவே மாறுதன்மை கொண்டது சாமி. மற்றவங்க துன்பத்தை போக்க உன்னால் செய்ய முடிஞ்ச உதவியை நீ செஞ்ச அப்படின்னா உன்னோட துன்பத்தை போக்குறதுக்கான உதவியை நான் செய்வேன். ஆடம்பரமாக உண்பதும் உடுத்துவதும் மட்டுமே தரமான வாழ்க்கையாகாது சாமி. இருக்கிறத வச்சு திருப்தியோடு வாழ கற்றுக்கோ. அதுவே சிறந்த வாழ்க்கையாகும் சாமி. எப்போதுமே மனசில் அது வேணும் இது வேணும்னு நினச்சிட்டே இருக்கவங்க தான் பரம ஏழை. நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு நீ ஆசைப்பட்டால் அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு ரெண்டு விஷயம் ரொம்பவும் முக்கியம் சாமி. என்ன தெரியுமா? ஒன்று விட்டு கொடு, இல்லைனா உன்னை விட்டுட்டு போகிறவங்கள விட்டுரு சாமி. அதை இழுத்து பிடிக்கணும்னு நினச்சா அது எப்பவா இருந்தாலும் உன்னை விட்டுட்டு தான் போகும். அதனால் உன்னை விட்டு போகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் நீ அதை விட்டுரு. தண்ணீர்லேயே பிறந்து தண்ணீரிலேயே மாறியும் தாமரை இலை கூட தண்ணி கூட ஒட்டி உறவாடுறதில்லை ஏன் சாமி? ஆனால் நீ மனுஷன். நீ அந்த மாதிரி இல்லாமல் உன் கூட இருக்கவங்க கிட்ட அன்பாக பழகி அவங்களோட சுக துக்கங்களை பகிர்ந்துக்கோ சாமி. மற்றவங்க கிட்ட அன்பாக இருக்கவங்களுக்கு தானாகவே என்கிட்ட உனக்கான அன்பை நான் கொடுப்பேன். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நீ நினச்சா இதை நீ கடைப்பிடி சாமி. ஏதாச்சும் உன்னோட திட்டத்தை உனக்கு உதவி செய்ய இருக்கும் இடங்களில் மட்டும் சொல்லு. உன்னோட முன்னேற்றத்தை உனக்கு துணையாக இருக்கவங்கிட்ட மட்டும் தெரியப்படுத்து. ஆனால் உன்னோட ரகசியத்தை ஒருபோதும் யாருக்கிட்டவும் பகிராத. நீ வெற்றி பெற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாருக்கிட்டவும் பகிர்ந்துக்காத. இந்த மாதிரி நீ கடைப்பிடிச்சாலே தோல்வி அப்படிங்கிறதே உன்னோட வாழ்க்கையில் இருக்கா. நீ தொடங்குற அனைத்து காரியமுமே கண்டிப்பாக வெற்றி பெறும் சாமி. நான் சொன்ன இந்த முறையை நீ கடைப்பிடிச்சாலே உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். அதில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், கவலையே படாத.